ஒரு மகிழுந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 கிலோமீட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. அதே மகிழுந்து 200 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைய தேவைப்படும் பெட்ரோலின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 7th நியூ புக்கில் 78வது பேஜ் நம்பரில் பயிற்சி 4.1ல் இருக்குதுங்க. ஸோ இந்த சம் எப்படி போடலாம்னா, இது நேர் மற்றும் எதிர்மாறல் டைப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 60 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. 60 கிலோமீட்டர் வந்து கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவை. அதே மாதிரி 200 கிலோமீட்டருக்கு எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் தேவை அதான் கேள்வி கேட்டிருக்காங்க. எப்பவுமே இந்த மாதிரி போட்டுடலாம். இதில் வந்து பார்த்தா எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத வகுத்துக்கணும், மீதி ரெண்டுத்தையும் பெருக்கணும், அவ்வளோதான். அப்போ எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத வகுத்துக்கணும், மீதி இருக்கிறத பெருக்கணும். அதை ஞாபகம் வச்சுங்க. நாங்கள் இடம் இல்லை, இங்கே மேலே போடுறேன். அப்போ 3 × 200 பெருக்குது, புரியுதா? ஸோ எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் 60 இருக்குது, அதை அப்படியே வகுத்துட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், 1 × 3 = 6, இந்த 0 க்கு 0 கேன்சல், இந்த 2 க்கு 2 கேன்சல், மீதி இருக்கிறது 10 தான். ஸோ 10 லிட்டர், அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. பாருங்க, क्वेश्चन படிக்கிற நேரம் கூட தேவையில்லை ஆன்சர் போறதுக்கு. இந்த மாதிரி டைப்ஸ் இப்படி தான் போடணும். வாழ்விலா கூட தான் சேர்த்து சொல்ல போறேன், ஃபார்முலா எதுவுமே சொல்ல போறது இல்லை. ஸோ அதனால இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபுல்லாவே 7th நியூ புக்ல இருக்கிற சம்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம், சரிங்களா? வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் 10 மேக்ஸில் நாங்கள் தான் கெத்து அப்படின்ற ஒரு சீரியஸில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, டே 14 டைம் அண்ட் ஒர்க்கு தாங்க பார்க்க போகிறோம். 120லேருந்து 129 சம் பார்க்க போகிறோம், 10 சம், சரிங்களா? ஸோ பார்க்கலாம். இந்த இன்றைக்கான கிளாஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பேன், அதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க, கொஷின் கிடைக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கிளாஸ் கவனிச்சா இன்னும் சூப்பராகவே இருக்கும், சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு இந்த சம் எப்படி சார் போடலாம் அப்படின்னு நான் சொல்கிறத விட டைரெக்டாக நான் சம்முக்குள்ளே போயிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள், 7th நியூ புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் 79வது பேஜ் நம்பரில் பயிற்சி 4.1 இருக்குது. 3 புத்தகங்களின் விலை 90 ரூபா எனில் 12 புத்தகங்களின் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் பார்த்தவொடனே 3 புத்தகங்களா, அப்போ 3 மேலே வச்சுக்கிட்டேன், 90 கீழே வச்சுக்கிறேன், ஈக்குவல்ட்டு 12 புத்தகங்களோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் கவனிங்க, நல்லா கவனிங்க, எவ்வளோ ஈஸியாக போகிறோம் பாருங்கள். எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத வகுத்துக்கணும், மீதி இருக்கிற எண்ணை பெருக்கிக்கணும், அவ்வளோதான். பாருங்கள் எப்படி போகிறோம் பாருங்கள். அப்போ 90யும் 12யும் பெருக்கிக்கலாம், 90யும் 12யும் பெருக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த 3 வகுத்துக்கலாம், முடிஞ்சிருச்சு. அப்போ 1 × 3 = 9 அப்படின்னு வந்துடும், கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3யும் 12யும் பெருக்கி போகிறீங்க, இங்கே ஒரு 0 இருக்குது, சரிங்களா? ஸோ 12 × 24 = 24, ஒரு 12 × 36 கூட ஒரு இந்த 0 சேர்த்தா 360. ஸோ 360 ரூபா, முடிஞ்சிருச்சு. ஓகே சார், சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த 3 எப்படி நான் மேலே வைக்கிறேன், இந்த 90 எப்படி நான் கீழே வைக்கிறீங்க, எனக்கு அது புரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ இப்போ பாருங்கள், தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இப்போ நான் சொல்கிறது தான். ஸோ இந்த டைப், அதாவது நேர் மற்றும் எதிர் விகிதங்களில் என்னென்ன நேம்ஸ் கீவேர்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆட்கள் இருப்பாங்க. ஸோ ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க, நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நாட்களை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் டைமை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாச்சும் 2, 3 கொடுத்து கூட கேட்பாங்க, சரிங்களா? ஓகே, ஜென்ரலாக வாங்க. இதில் எப்போவுமே இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஆட்கள் கேட்டிருந்தாலோ, நாட்கள் கேட்டிருந்தாலோ, டைமை கொடுத்துருந்தாலோ, இது எல்லாமே மேலே தான் இருக்கணும், எக்காரணத்தை கொண்டு கீழே வரவே கூடாது, ஓகேங்களா? அப்போ கீழே என்ன தான் வர்றது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே வரக்கூடிய எண் வேலையாக தான் இருக்கணும், ஒர்க்கு மட்டும்தான் கீழே வரும், புரியுதா? மீதி நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. ஆட்கள் 12 பேர், நல்லா கவனிங்க, 12 பேர் ஒரு வேலையை 5 நாளில் முடிக்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ புரியுதா நான் சொல்கிறது? 12 பேர் ஒரு வேலை, இல்லைன்னா வேலையை நான் எப்படி சொல்கிறேன், 12 பேர் 1000 செங்கல்களை 2 நாளில் கட்டி முடிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் அடுத்த லைனுக்கு போகல, இந்த லைன்லேயே சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. 12 பேர் पन्न पे आयर से अंद आयर से कुछ अब केटा अब वेले करेक्टा ऐसा आयर से कट पड़ा अयर से एत ना मुड़पा और उदाहरण मूणु ना मुड़क्रा अब कोशिन् புரியதா சோ இதே 1000 செங்கல் ஓகேங்களா இப்போ நல்லா புரிங்க இந்த 12 ஆட்கள்னு சொல்லும்போது மேல இருக்கு 3 நாட்கள்ல முடிக்கறாங்கன்னு சொன்னாங்க அந்த 3 நாட்கள்னு சொன்னாவே மேல வச்சுக்கணும் இந்த 1000 செங்கல் அப்படினு சொல்லும்போது அந்த செங்கல் வந்து எதை குறிக்குதுன்னா அவங்க செய்யக்கூடிய வேலையை குறிக்குது அப்ப அந்த வேலையை கேளு अवलोदा मुझे इतजांगडलस रोम ईसिया सर इो अन पर फर्स्ट लाइन मट इन एदो नंबर वे सो इे अन वो ना कवनी इे मारे ना सुल्हे आट मूं नाट आयर से कटा अब ना कवनी अब எட்டு ஆட்கள் 10 நாள்ல எத்தனை செங்கல் கட்டுவாங்க அப்படினு கேக்குறாங்க பாருங்க நான் क्वेश्चन சொல்லிட்டு இதுக்கே வந்துட்டேன் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு வேலைய ஒப்பிடுவாங்க அதனால தான் நான் ஈக்குவல் வச்சிட்டேன் இப்போ நான் இந்த क्वेश्चनே கிடையாது நானே ஒரு கற்பனையில சொல்றேன் அப்படினு வெச்சீங்க 6 ஆட்கள் 3 நாள்ல 1000 செங்கல் கட்டறாங்க அப்ப இது நான் போடுது புரியதா 6 ஆட்கள் 6 மேலே வச்சிட்டேன் ஏனா அது ஆட்களை குறிக்குது 3 நாள் 4 நாவே மேலே வச்சிக்கணும் அப்ப மேலே வச்சிட்டேன் பெருக்கிட்டேன் ஓகேங்களா 1000 செங்கல்ன்றது வேலைய குறிக்குது கீழ வச்சிட்டேன் ஓகேங்களா அதுக்கு அடுத்து என்ன லைன்ல சொல்றாங்கன்னா 8 ஆட்கள் அப்ப 8 ஆளு இப்போ இரண்டாவது வாட்டி 8 ஆள் வராங்க சோ இங்க 6 ஆள் இருந்தாங்க இங்க 8 ஆளுன்றாங்க ஓகே அப்ப நான் ஈக்குவல் டு போட்டு அங்க 8 ஆள் மேலே வச்சிக்கிறேன் 10 நாள் 4ன்றது எதை குறிக்குது அதுவும் மேலே தான் இருக்கு 4ன்றது எதை குறிக்குது இல்ல 4னாவே மேலே வச்சிக்கிறேன் ஓகே அதுக்கு அப்புறம் எத்தனை நாள்ல கட்டுவாங்க எத்தனை செங்கலை கட்டுவாங்க சாரி எத்தனை செங்கலை கட்டுவாங்கன்னு கேக்குறாங்க செங்கல்ன்றது எதை குறிக்குது வேலையை குறிக்குது அதனால கீழ x ன்னு வச்சிட்டேன் புரியுதுங்களா இந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றது புரியதா கொஞ்சம் புரியுது சார் பட் நிறைய புரியல சார் அப்படி நீங்க சொல்லுங்க இப்போ அப்படியேங்க வாங்களா நான் ஃபர்ஸ்ட் சம் போடல அப்படியே பாருங்க 3 புத்தகங்களின் விலை 90 ரூபாய் அப்ப 12 புத்தகங்கள் விலை என்ன அப்படினு கேக்குறாங்க சார் இதுல ஆட்கள் காணுமே என்ன சார் பண்றது அப்படினு கேட்டினா இப்போ பாருங்க நான் அப்படியே புரிய வைக்கிறேன் பாருங்க 3 ஆட்கள் ஒரு வேலையை செய்வதற்கு 90 ரூபாய் கூலி வாங்குறாங்க நல்லா இப்ப கவனிங்களே இப்போ நான் இங்கவே வரேன் ஒரு மேஸ்திரி 3 மேஸ்திரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு 90 ரூபாய் கூலி வாங்குறாங்க அப்படினு வெச்சீங்க இது அப்படிதானே 3 புத்தகங்களோட விலை 90 ரூபாய் அப்ப 3 மேஸ்திரியோட கூலி வந்து 90 ரூபாய் அப்படினு வெச்சுக்கலாமா அப்போ 3 மேஸ்திரின்றது அது ஆட்களை குறிக்குது அப்ப புத்தகங்களும் எண்ணிக்கையும் ஆட்களை தான குறிக்கும் கரெக்ட்டா எஸ் அப்போ அந்த 3 நான் அப்படி வெச்சிட்டேனா ஓகே அவங்க அந்த 3 நபர்கள் எவ்வளவு கூலி வாங்குறாங்க 90 ரூபாய் அந்த 90ன்றது எதை குறிக்குது ஏதோ ஒரு வேலை செஞ்சாங்க அந்த வேலைக்கான கூலி தான் அப்போ அந்த 90ன்றது எதை குறிக்குது வேலை தான் குறிக்குது கரெக்ட்டா சோ வேலையை நேரடியா சொல்லணும்னு அவசியம் கிடையாது இது நீங்க பாத்தினாவே தெரியும் 3 புக்கோட விலை 90 ரூபாய் அப்ப 3 பேரோட விலை 90 ரூபாய் அப்ப 3ன்றது என்ன குறிக்குது ஆட்களை குறிக்குது அதனால மேலே வெச்சிக்கிறேன் 90ன்றது ரூபாய் மதிப்பு குறிக்குது மதிப்புன்றது எதை குறிக்குது வேலையை சொல்றாங்க அத கீழ வெச்சிட்டேன் இப்போ புரியுதா ஓகே அப்ப பாருங்க முடிஞ்சு போச்சு அப்போ 3 புத்தகங்களோட விலை 3ன்றது ஆட்களை குறிக்குது இதுல 90 ரூபாய்ன்றாங்க அந்த 90 கீழ வெச்சிட்டேன் தெளிவா புரியுதா ஓகே அடுத்து என்ன பண்றாங்க 12 புத்தகங்கள் விலை 12 புத்தகம்ன்றது இதுல எதை குறிக்குது ஆட்கள் தான் கரெக்ட்டா அப்ப அத மேலே வெச்சிட்டேன் அதுக்கு விலை எவ்வளவுன்னு கேக்குறாங்க விலைனாவே இதுல எதல வருது வேலையை தான் குறிக்குது அதனால கீழ வெச்சிட்டேன் அவ்வளவுதாங்க இந்த ஸ்டெப்பை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸி சார் கொஞ்சம் இன்னமும் புரியல சார் அப்படின்றவங்க அப்படியே கூடவே டிராவல் பண்ணிட்டு வாங்க கிட்டத்தட்ட நம்ம இதுல 20 சம் பார்க்க போறோம் தெளிவா புரிஞ்சிரும் அப்போ இது இந்த ஸ்டெப் நீங்க போடிங்கனா x க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும் நான் அம்பு குறி போட்டு காமிறேன் பாருங்க एक्सुक्कु आपोजिट्ल इरुक्किर एन्न वगुत्तुकणुम मीदी एन्न पेरिक्कणुम अव्वलुदान अप्प मीदी एन्न इरुक्कुदु एन्नदु 90 12 अद अप्पडिये इंगे पेरिक्कुंगा अप्पो इरुंगा कोंजम वेगमा वंदुट्टेन 90 ईयुम 12 ईयुम पेरिक्किरेन इंदुला एन्न सोन्ना x க்கு ஆப்போசிட்ல 3 இருக்கு அந்த 3 வகுத்துக்கிட்டேன் சோ இப்போதான் இத நான் போட்டேன் இத போட்டதுக்கான ஆன்சர் 360 னு வந்துச்சு கரெக்ட்டா இப்போ தெளிவா ஆயிடுச்சா ஓகே இன்னும் கொஞ்சம் புரியலனா அத பாருங்க இந்த சம்முக்கு வரும் தெளிவா பார்க்க நல்லா கவனிங்க மணி 5 கிலோகிராம் உருளைக்கிழங்க 75 ரூபாய்க்கு வாங்குறாரு எனில் அவர் 105 ரூபாய்க்கு எத்தனை அதாவது டேஷ் குத்துறேன் நான் எத்தனைன்னு சொல்றேன் எத்தனை கிலோகிராம் உருளைக்கிழங்கை வாங்குவார் அப்படினு கேட்டிருக்காங்க இப்போ அப்படியே வாங்க இது 7th first termல 79வது பேஜ் நம்பர்ல பயிற்சி 4.1ல இருக்குது சாமி சோ இது எப்படி போடலாம் இப்போ அப்படியே வாங்கல இதுல வந்து 5 கிலோகிராம் உருளை வந்து 75 ரூபாய் இப்போ 5 பேரோட கூலி வந்து 75 ரூபாய் அவ்வளவுதான் இப்படி வாவில மாத்திங்க உங்களுக்கு ஈஸியா வந்துரும் அப்ப 5 பேர்னா நம்பர் எண்ணிக்கை ஆட்களை குறியது 5 மேல வெச்சுக்கணும் அவ்வளவுதான் புரிஞ்சு போச்சா இப்போ 5 பேரோட கூலி எவ்வளவு 5 கிலோ உருளைக்கிழங்கு 75 ரூபாய் அப்போ அந்த 75ன்றது வேலை செஞ்சதுக்கான மதிப்பு அப்ப அது அப்படியே கீழ வெச்சுக்கலாமா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஈக்குவல் டு வெச்சீங்க நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அடுத்து அவரே 105 ரூபாய்க்கு இங்க ரூபான்றது நான் தெளிவா நம்ம போன இதுலயே பாத்துட்டேன் லைன்லயே அது ரூபான்றது எதை குறிக்குது வேலையை குறிக்குது வேலைன்னாவே கீழ வெச்சுக்கணும் கரெக்ட்டா சோ 105 ரூபாய்க்கு எத்தனை கிலோகிராம் வாங்குவாங்க அப்போ எத்தனை கிலோகிராம்ன்றது இதுல ஆட்களை குறிக்குது அப்ப நான் இங்க x ன்னு வெச்சிரேன் ஏனா அத கண்டுபிடிக்கணும் புரியுதா பாருங்க அவ்வளவுதான் தெளிவா சொல்லிட்டேன் இப்போ நான் என்ன சொன்னேன் நல்லா இந்த ஸ்டெப் போட்டும்னே x க்கு ஆப்போசிட் அது எங்கனா இருக்கட்டும் x க்கு எதிரா இருக்கிற பயபுளியை கீழ போடுங்க மீதி இருக்கிற பசங்களை பெருக்குங்க அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு அடடடடடா என்னப்பா இது கொஞ்சம் புரியற மாதிரியே கிதே வாத்தியாரா 105 அதுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருங்க நம்பர் விட்டு போறேன் 5 ஓகேங்களா சோ பெருக்குறோம் ஓகேங்களா சோ x க்கு ஆப்போசிட்ல எவ்வளவு இருக்காது 75 இருக்குது அந்த 75 இங்க போட்டுக்கிறேன் முடிஞ்சிச்சு சாமி அவ்வளவுதான் அவ்வளவுதான் அடிக்கலாமா orange 5 5 5 75 ஆமா ரைட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் 5 அடிக்கலாம் 3 5 5 5 5 10 மறுபடியும் 5 5 21 அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் மறுபடியும் 3 ஆப்பிள் அடிக்கலாமே ஒரு 3 3 4 3 5 6 3 18 7 21 அப்ப 7 ஜாமி அப்ப 7 கிலோ இங்க பாருங்க பெர்ஃபெக்ட்டா வருதுங்க அவ்வளவுதான் एक्चुअली வந்து பார்த்தா இது இன்னும் கொஞ்சம் நாங்க ஸ்பீட் ஏத்தலாம் பட் இப்போதான் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படியே வாங்க நீங்களே ஸ்பீட பிக் அப் பண்ணிக்கலாம் சோ அடுத்து மூணாவது சம் பார்க்கலாம் மூணாவது சம்மும் 7th first termல 79வது பேஜ் நம்பர்ல பயிற்சி 4.1 ல இருக்குது இதுல என்ன சொல்றீங்க இது பயிற்சி ஓகே ரைட் வாங்க ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை 5 நாட்களில் உற்பத்தி செய்கிறது ஓகே செய்கிறது எனில் அந்த நிறுவனம் 21 நாட்கள்ல உற்பத்தி செய்யக்கூடிய மிதிவண்டிகளின் எண்ணிக்கை காண்க அப்படினு சொல்லிருக்காங்க அடடடடா இதுல ட்விஸ்ட் இருக்குது வாங்க காமிறேன் ட்விஸ்டே இல்ல பார்த்தோம்னே சொல்லிரலாம் இப்போ உங்களுக்கு நான் முதல் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒன்னு சொன்னேன் நான் அதாவது நாட்களோ ஆட்களோ நேரங்களோ கொடுத்திருந்தா எக்காரணத்து கொண்டும் அவங்கள கீழ கொண்டு வரவே கூடாது அப்படினு சொல்லிருக்கேன் இப்போ இதிலே பாருங்க 5 நாட்கள் 21 நாட்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியுது அப்ப கட்டாயமா இது மேல தான் ஓகேங்களா சரி அப்ப இந்த 33ன்றதை நான் எதை குறிக்குதுன்னு பார்த்துட்டு அது மேல போணுமா கீழ போணுமான்னு பார்க்கறேன் நல்லா கவனிங்க ஒரு மிதிவண்டி உற்பத்தி அதாவது ஃபேக்டரி சைக்கிள் உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரி அந்த ஃபேக்டரியில 35 சைக்கிளை உற்பத்தி செய்றாங்க 35 சைக்கிளை உற்பத்தி செய்றாங்க நல்லா பாருங்க இப்போ ஒரு இப்படி சொல்றேனே 35 செங்கலை 5 நாள்ல கட்டி முடிப்பாங்க இது கரெக்ட்டா நான் சொல்ற சீக்வென்ஸ் கரெக்ட் தானே ஏனா அது உற்பத்தின்னு சொல்றாங்க நான் இப்படி சொல்றேன் 35 செங்கலை अंजु नाल कट्टुवांगला इप्पो पारुंगा अप्पो इंद 35ன்றது எதை குறிக்குது உற்பத்தின் செய்யும்போது அது வேலை தானங்க சைக்கிள் நீங்க 35 சைக்கிளை உற்பத்தி பண்றீங்க 5 பேர் அப்போ நல்லா கவனிக்கணும் அப்போ இந்த 35ன்றது வேலைய குறிக்குது அதனால கீழ வெச்சிக்கணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அடடடடா இப்ப்போ பாருங்க 5 நாள் மேலே வெச்சிக்கிறேன் நாள் எப்பவுமே இது மட்டும் ஆள் மனத்துல போய் பதிஞ்சிரணும் நாலு மக ஆட்களு டைம் கொடுத்தாவே மேலப்பா அவங்க எக்கானது கொண்டு கீழ கொண்டு வர கூடாது மீதி தான் வேலை மட்டும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் சோ இங்க வந்து 35 சைக்கிள் உற்பத்தி செய்றாங்க அந்த 35 கீழ வெச்சிட்ட தெளிவா புரியதா = 21 நாள் நாலுனும் போது மேலே வெச்சிக்கணும் 21 நாள்ல எத்தனை சைக்கிளை உற்பத்தி பண்ணுவாங்க அது வேலையை கேக்குறாங்க அப்ப கீழ x ன்னு போட்டுட்ட அவ்வளவுதான்ங்க இப்போ டைரக்ட்டா நீங்க என்ன பண்ண x க்கு யார் ஆப்போசிட்ல இருக்காங்களோ அந்த பயபுள்ளியை கீழ போட்டுருங்க மீதி இருக்கிற பயபுள்ளிகளை பெருக்குங்க மூஞ்சி வாட்ச் அடடடடா அப்ப 35 21 பெருக்குவோம் இங்க 35 इंटू 21 करेक्टा 21 आयिरुंगा पाथुक्रेन एस अर्थात इन्ना पला 5 ओके 5 கீழ வெச்சிட்டேன் ஓகேங்களா தெளிவா புரியுதா அடிக்கலாம் 21 அடிக்க முடியாது 5 5 7 5 21 ओकेங்களா ரைட் அடுத்து பார்க்கலாம் பெருக்குவோம் 21 ஆ கூட 7 பெருக்குவோம் அட்டடா 21 ஓட எப்பரா 7 பெருக்குது கஷ்டமாச்சே அப்படிலாம் நான் கூடாது 7 ஆ கூட 20 பெருக்கிடுங்க ஒரே பைத்தே 70 70 140 அப்புறங்க ஒரு 1 இருக்குதா கரெக்ட்டா புரியுதுங்களா 20 ஆ கூட 7 பெருக்குறேன் 20 ஆ கூட 7 பெருக்குது ரொம்ப ஈஸி 7 7 14 ஒரு 0 போட்டுட்டா 140 கரெக்ட் இங்க 1 இருக்குது 1 ஆ கூட 7 பெருக்குனா 7 தான் அப்போ 147 முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் 147 தோ பாத்தீங்களா வந்துச்சு அவ்வளவுதான்ங்க ஆப்பாடா இப்போ புரியுதுடா சாமி இதுக்கு அப்புறம் எப்பனா கேளுங்க டக்கு டக்குன்னு நான் போறேன் சரி வாங்களே அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்து வந்து 4வது கணக்கு சோ இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோவும் கூட நோட்டிஃபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க புடிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சாமி உங்க தலையில யாரும் வாங்க போறதில்ல டிஸ்லைக் பண்ணிட்டு கெத்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பார்க்கலாம் ரைட் வாங்க அடுத்த சம் போகலாம் 4வது சம் 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கிறார்கள் ஓகே எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் டேஷ் முறை பயணம் செய்யலாம் இப்போ தேரி நமக்கு என்ன ஆட்கள் வந்தாலோ நாட்கள் வந்தாலோ டைம் வந்தாலோ அவங்களை எக்காரணத்து கொண்டும் கீழ வைக்க கூடாது மேலே தான் வச்சுக்கணும் அப்ப இதுல 280 நபர்கள் 1400 நபர்கள் சொல்றதால இந்த 2 வேல்யூ மேலே தான் ஓகே அப்ப அடுத்து கீழ இருக்குதா இல்ல வேற என்ன இருக்குதான்னு பாப்போம் 2 முறை பயணம் செய்கிறார்கள் இது ஒண்ணு ஈஸியா சொல்றேன் பாருங்களேன் 280 பேர் 2 நாள்ல ஒரு வேலை முடிக்குறாங்க இப்போ நீங்க பயணம் செய்யிறதுன்றது வேலை வேலை தானங்க இப்போ இங்க இருந்து நான் வந்து இப்போ ஏதோ ஒரு வேலைக்கு போறேன்னா வண்டியில போறோம் சோ வண்டியில போறதும் ஒரு வேலை தானே பக்கத்துலயே இருக்குது புரியுதுங்களா அது வந்து நேரத்தியோ நாட்களையோ அதே மாதிரி நபரையோ குறிக்கு போதல்ல பயணம்ன்றது வேலையை தான் குறிக்குது 2 முறை போய் வரனா சும்மாவா சாமி அப்படி நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா அதே மாதிரி தான் அப்ப அந்த 2 முறைன்றது எதை குறிக்குதுன்னா வேலையை குறிக்குது இப்போ பாருங்க 280 நபர்கள் அவங்களே எப்பவுமே மேல தான் வச்சுக்கணும் நபர்கள்னாவே ஓகே 2 முறை டிராவல் பண்றாங்க ஓகே = இதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அவ்விமானத்துல அதே வேளையில 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம் அப்படினு கேக்குறாங்க இப்போ தெளிவாயிடுச்சுங்களா முடிஞ்சிருச்சு இவ்வளவுதான் விஷயம் இது தெளிவா புரிஞ்சிட்டா கணக்கு ரொம்ப ஈஸி ஓகேங்களா ரைட் அடுத்து நாம என்ன பண்ணலாம் இப்போ பாருங்க முடிஞ்சிச்சு x க்கு ஆப்போசிட்ல இது நல்லா ஞாபகம் வச்சுங்க x எங்கோனால இருக்கலாம் எங்க இருந்தாலும் அதற்கு ஆப்போசிட்ல இருக்கிற பயபுள்ளியை எக்காந்து கொண்டு மேலே சேக்காதீங்க கீழ போடுங்க ஆமா திமிர் பிச்ச பையன் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சரிங்களா அப்ப மீதி இருக்கிற பசங்களை பெருக்குங்க சரியா போச்சு அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்போ 2 × 1400 ரைட்டா 2 வேல்யூ அப்போ x க்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க 280 இத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க எழுதி விட வச்சீங்க x க்கு ஆப்போசிட் நான் அதுக்கு தான் இந்த ஏரோ மார்க் போட்டு காமிக்கிறேன் சரிங்களா ஓகே ஓகே அவ்வளவுதான் பா முடிஞ்சிடுச்சு பெருக்கலாம் இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஒரு 2 2 இதுல பாதி 14 ரைட்ங்க மூஞ்சி போச்சுங்க சோ இங்க நல்லா பாதினா இந்த 14க்கும் கேன்சல் கைவசம் இருக்குது இங்க ஒரு 1 இங்க ஒரு 0 10 முறை பயணம் செய்யலாம் முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான். நீங்கள் அதாவது அந்த கணக்கை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் போட்டுடலாம். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. ஆமாம், அவ்வளோதான். ஆங்க ரொம்ப நேரம் மொக்க போட்டாவே எனக்கே இதுவாக இருக்குது. சரி வாங்க அஞ்சாவது சம் பார்ப்போம். அஞ்சாவது சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 நபர்கள் இனிப்பு தயாரிக்க 3 கிலோகிராம் சர்க்கரை தேவைப்படுகிறது. 50 நபர்களுக்கு. சரிங்களா? ஓகே. எனில் 150 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க தேவையான சர்க்கரையின் அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7th first termல 79வது பேஜ் நம்பரில் பயிற்சி 4.1ல். ஆஹா, இதில் எது எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது இப்போ பாருங்கள், நல்லா தெளிவாக புரிஞ்சுன்னா நான் மறுபடியும் இது சொல்லிகிட்டே இருப்பேன். நபர்கள் ஆட்கள்னாவே மேலே, டைம்னாவும் மேலே, நாட்கள்னாலும் மேலே, மீதி வேலையை மட்டும் கீழே. சரிங்களா? இப்போது 150 நபர்கள்னு சொல்கிறாங்க. அப்போது அதை அப்படியே மேலே வச்சுக்கலாம். இப்போ 50 நபர்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் தயாரிக்க போகிறாங்களாம். அந்த ஸ்வீட் தயாரிக்க 50 கிலோ வந்து சர்க்கரை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 50 கிலோ, சாரி 50 கிலோன்னு தப்பாக சொல்லிட்டு 3 கிலோ. ஓகே 3 கிலோங்க. 3 கிலோ சர்க்கரை தேவைன்றாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. 3 கிலோன்றது எதை குறிக்குதுன்னா அந்த ஸ்வீட் செய்யறதுக்கான ஒரு பொருள். அப்போ அந்த ஸ்வீட்டுன்றது வேலை தானே குறிக்குது. கரெக்டாக? இப்போது ஒரு வீடு கட்ட போகிறீங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து 3 கிலோ சிமெண்ட்டு தேவைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 3 கிலோன்றது எதை குறிக்குது? அந்த வேலை செய்யறதுக்கான ஒரு உதிரி பாகம், ஏதோ ஒரு பாகம். ஆமாம். அப்படின்னும் போது அந்த 3 கிலோ தானே போகணும், ஏன்னா அது வேலையை குறிக்குது. கரெக்டாக? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடடா, புரிய வச்சுட்டும்பா. அடுத்தது 150 நபர்கள். ஓகே, எவ்வளோ சக்கரை வேணுன்றாங்க, அது கீழே போடுங்க. கரெக்டாக? ஸோ அது வேலையை குறிக்குது. அப்போது இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பயப்புள்ளியை வகுத்துக்குங்க, மீதி இருக்கிறவங்கள பெருக்குங்க. அவ்வளோதாங்க. அப்போது 3 × 150. கரெக்டாக? எஸ், நம்பரை மாற்றி போட்டக்கூடாது. டிவைடட் பை 50. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த ஜீரோவுக்கு கேன்சலு. அடுத்தது இங்கே பாருங்கள், 5 5 5 5 5. இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. 3 9 முடிஞ்சிடுச்சுங்க. 9 கிலோ சக்கரை வேணுமாங்க. அடடா, என்ன ஸ்வீட்டுன்னு தெரியல, எதுவாக இருக்கும், ஏதோ ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நத்துறேன். ஆமாம். ஓகே, முடிஞ்சிச்சுப்பா. அடுத்த கணக்கு வாங்க. ஆறாவது கணக்கில் ட்விஸ்ட் இருக்குதான்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7th first termல 74வது பேஜ் நம்பரில் எடுத்துக்காட்டு 4.1ல் இருக்குதுங்க. 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுத்தால். எதுக்கு 6 பேர் பசங்களுக்கு கொடுக்குறாங்க? சரி, கொடுத்தால் அதே போல் கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அடாடா, இதில் எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டால், இதில் குழந்தைகள்னு சொல்லியிருக்காங்க. 6 குழந்தை 18 குழந்தைன்னு. இந்த 6 18 குழந்தைகள்ன்றது யார்? ஆமாம், யார்? எந்த குழந்தை? எப்பா, அதை கேட்கலப்பா. நான் கேட்கறது என்னென்னா, அவங்க ஒரு நபர்கள். கரெக்டாக? ஆட்களோ நாட்களோ டைமோ கொடுத்துருந்தா அவங்கள மேலே தான் வைக்கணும். இதான் அந்த சட்டத்தில் சொல்லுது. அப்போது இவங்க 2 பேரையும் மேலே வச்சுக்கலாம். 6யும் 18யும் மேலே தான் நம்ம வைக்க போகிறோம். இங்கே 24 பென்சில்ன்றது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால், அது டைமும் இல்லை, நாட்களும் இல்லை. 24ன்றது பென்சில்னா கொடுத்தா பசங்க படம் வரையும். கரெக்டாக? அந்த பென்சில் அப்படின்றது அது என்ன? ஒரு படம் வரைத்து படிக்கிறது வேலை தானே. கரெக்டு தானேங்க? படிக்கிறாங்க. 24 பென்சில் வச்சுட்டு படமோ ஏதோ ஒன்று எழுதுகிறாங்க. அப்போ அது வேலை தானே குறிக்கும். அப்போ அந்த 24 கீழே போட வந்தது தானே. ஆமாம். அடடா, கரெக்டுப்பா. அப்போது 6 ÷ 24. கரெக்டு. புரியுதா? 6 குழந்தைகள் அவன் மேலே வச்சுக்கிட்டேன். 24 பென்சிலை பிரித்து கொடுக்குறாங்க சமமாக. எல்லாப்பா வச்சுங்கன்னு. சரி, அப்போ அந்த 24 வேலையை குறிக்குது, கீழே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 18 குழந்தைகள். அப்போ 18ன்றது ஆட்களை குறிக்குது, மேலே வச்சுக்கிட்டேன். எவ்வளோ பென்சில் தேவை சமமாக பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பர் புரிஞ்சு போச்சு. இப்போது அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு ஸ்டெப்பே. இதை போட்டிங்கன்னா எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பயப்புள்ளையை வகுத்துக்கிட்டு மீதி 2 பேரையும் பெருக்குங்க. அவ்வளோதான் பெருக்கல். ஓகே, வாங்க போடலாம். 24 ஓகே, × 18. கரெக்டு, 18 ÷ 6. சரிங்களா? ஓகே முடிஞ்சு போச்சு. அப்புறம் 1 6 2 6 12 3 6 18 4 6 24. எஸ், அப்போ 4 கூட வருமா? கரெக்டு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் பெருக்கி போறீங்க அப்போ இங்க 4 வந்திருச்சா 4 கூட 18 பெருக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப அதாவது 18 கூட உங்களுக்கு பெருக்க தெரியலனா கூட்டிங்க 18 18 கூட்டினா 36 அப்புறம் 36 36 கூட்டினா 72 அப்ப 72 பென்சிலா வேணும் பாத்துறோம் பாருங்க வந்திருச்சு அவ்வளவுதான் सिंपला नम्बर इंद कायगरी मार्केट पोनीना और किलो कत्तिरिया कोडु और किलो वेंगायम कोडु अदु कोडु इदु कोडुनु सोल्लिट्टु एप्पा एव्वलो आचुना कडकडनु पेरुकि सोल्रुवांगा नम्ब एन्ना पण्णुम पडिच्च मेधावी इल्ल नम्ब वीडुक्कु एत्तु पोयिट्टु कत्तिरिका इव्वलो उरुलकिழங்கு इव्वलो अप्पடின்னு போட்டு கால்குலேட்டர்ல போட்டு ஆமாம்பா கரெக்ட்டா இருக்குது அப்படினு சொல்லுவோம் பட் அங்க இருக்கிற படிக்காதவங்க மனசுலயே போட்டு சொல்லுவாங்க அதே விஷயத்தை தான் நம்ம இங்க ஃபாலோ பண்றோம் புரியுதுங்களா ஓகே அடுத்த சம் பார்க்கலாம் வாங்க அடுத்த சம் வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது சம் என்ன சொல்றாங்க 15 அட்டைகளின் சார்ட்ஸ் ஓகே 15 அட்டைகள் மொத்தம் எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் அப்படிን கேக்குறாங்க இதுல பக்கா ட்விஸ்ட் இருக்குதுங்க எங்கடா ட்விஸ்ட் காணமேன்னு பார்த்தேன் இதுல என்னன்னா 15 அட்டைகள் சொல்லிட்டாங்க அதோட எடையை கொடுத்திருக்காங்க ओके அதே மாதிரி 2.5 கிலோக்கு எத்தனை அட்டை இருக்கும் அப்படினு கேக்குறாங்க சரி இதுல ஃபர்ஸ்ட் நான் கவனிக்க வேண்டியது என்னன்னா யூனிட்ஸ் இத நான் பலமுறை சொல்லிருப்பேன் கிளாஸ்ல எந்த ஒரு கணக்கு எடுத்தாலும் அதன் அலகுகள் சமமா இருக்கணும் இங்க கிராம்ல இருக்குது இங்க கிலோல இருக்குது அந்த கிலோவை கேன்சல் பண்ணா கிராமா மாறிடும் आना अंत किलो कैंसल पड़ोना 1000 और किलो ना 1000 தானங்க கரெக்ட்டா 1000 கிராம் தான் 1 கிலோ நான் இந்த வேலைய முடிச்சிட்டு உள்ள போறேன் அப்போ 2.5 கிலோன்னு சொல்றாங்க 1 கிலோன்றது 1000 2.5 கிலோனா 2 கிலோனா 2000 இங்க ஒரு 1/2 கிலோன்றாங்க 1000 ல பாதி 500 அப்ப 2500 கிராம்னு வைக்கலாமா இது இங்கயே முடிச்சிடுங்க இது இப்படி முடிச்சாதான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும் சரிங்களா ஓகே நல்லா கேர்ஃபுல்லா புரிஞ்சிங்க சரிங்களா ரைட் அப்ப இப்போ நான் யூனிட் சேமா மாத்திட்டேன் 2.5 கிலோவை 2500 கிராம்னு மாத்திட்டேன் ஓகேவா ஓகே இப்போ தெளிவாயிட்டேன் இப்போ வாங்க இதுல யாரு ஆட்கள் யாரு வேலை செய்றாங்க அப்படினு பார்க்கலாம் இதுல 15 அட்டைகள் 15 அட்டையோட எடை 50 ரூபாய் சாரி 50 கிராம் அப்படினு சொல்றாங்க அப்படினும்போது இப்போ இது அழகா புரிய வைக்கிறேன் பாருங்களேன் மூணு பேர் 1500 ரூபாய் கூலி வாங்குறாங்க அப்ப ஒருத்தருக்கு எவ்வளவு அப்படினு கேட்டினா 500 ரூபாய் கரெக்ட்டா அவர் ஏதோ ஒரு வேலை செய்றாங்க விடுங்க மூணு பேர் இருக்காங்க மூணு பேரோட கூலி 1500 ரூபாய்ங்க அப்படினும்போது ஒருத்தரோட கூலி வந்து 500 ரூபாய் இதுல அந்த நபர் ஆட்கள் நமக்கு தெரியுது அந்த ரூபான்றது அவங்க செஞ்ச வேலைக்கான 500 ரூபாய் அதே மாதிரி தான் அட்டைகள்ன்றது எண்ணிக்கையை குறிக்குது எண்ணிக்கையில அதுல வந்து பாத்தீங்கன்னா 15 அட்டை அத 15 ஆளு 50 கிராம் அப்ப 50 ரூபாய் வாங்குறாங்க அப்படி நினைக்கலாமா அப்போ இந்த 50 கிராம் இந்த அளவுல வரது லிட்டர் இதெல்லாம் வேலையை குறிக்கும் நல்லா ஞாபகம் வச்சுங்க அங்கங்க நான் சொல்லிடுறேன் லிட்டரோ கிராமோ இந்த கிலோல வரது எல்லாமே வந்து எதை குறிக்கும் அப்படினு கேட்டினா வேலையை குறிக்கும் சரிங்களா அப்போ 15 அட்டை அப்ப அது ஆளை குறிக்குது 15 அட்டை 50 கிராமுக்கு 50 கிராம் இருக்கு சரிங்களா அப்படினா இப்போ இதல 2.5 கிலோன்னு கொடுத்திருக்காங்க அளவு கரெக்ட்டா மாத்திடணும் அப்ப 2.5 கிலோ வந்து எப்படி எழுதலாம் 2500 கிராம்னு எழுதலாம் எத்தனை அட்டை வரும்னு கேக்குறாங்க எத்தனை பேர் கரெக்ட்டா அட்டை நல்லா தெளிவா புரியுதா ரைட் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்போ x க்கு ஆப்போசிட்ல இருக்கறத வகுத்துக்கணும் மீதி இருக்கிற ரெண்டு நம்பரை பெருக்கிக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சுருக்கலாமா சோ இங்க 15 2500 होल डिवाइडेड बाय 50 அப்படினு வந்துரும் இந்த 0 க்கு 0 கேன்சல் 5 5 35 5 அப்படினு வந்துற போகுது கரெக்ட்டா சோ மீதி இருக்கத அழகா பெருக்கினீங்கனா 3 25 எவ்வளவு 25 25 50 50 ஒரு 25 75 75 ஆகறங்க ஒரு 0 இருக்குது 750 அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு இத நீங்க போடலாம் இந்த இடத்துல தியரி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க கரெக்ட்டா புரியும் சரிங்களா ஓகே அடுத்து 8வது சம்முக்கு வந்துருவோம் 8வது சம் என்ன சொல்றாங்க அப்படினு கேட்டினா இது வந்து 7th first termல 75வது பேஜ் நம்பர்ல 8th காட்டு 4.3ல இருக்குது அன்பு ரெண்டு நோட்டு புத்தகங்களை 24 ரூபாய்க்கு வாங்குறாருங்க சரி அவர் அதே அளவுள்ள 9 நோட்டு புத்தகங்களை நோட்டு புத்தகங்களை வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இது நீங்களே போடலான்னு நினைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து அன்புன்றவர் ரெண்டு நோட்டு வாங்குறாரு. ஓகே, இந்த ரெண்டு நோட்டு அப்படின்றத எதை குறிக்கும்? ஆளை குறிக்கும். ரெண்டு பேர் ஒரு வேலைக்கு 24 ரூபாய் கூலி வாங்குறாங்க அப்படின்னா 9 பேர் எவ்வளோ வாங்குவாங்கோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரூபாய் ஏதாவது வேலையை குறிக்குது, கரெக்டாக? ஸோ ரெண்டு நோட்டோட வேலை தான் 24 ரூபாய் வேலை. அப்போ என்ன பண்ணிடலாம், ரெண்டை மேலே வச்சுக்கலாம், 24 கீழே வச்சுக்கலாம், ஈக்குவல் டு. அதே மாதிரி என்ன பண்ணலாம், 9 நோட்டுன்றது வேலையை இது ஆட்களை குறிக்குது, மேலே வச்சுக்கலாம். எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அதை கீழே வச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுப்பா, முடிஞ்சிச்சு. இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டுத்தையும் இருங்க குழப்பாமல் சொல்கிறேன். எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத வகுத்துக்குங்க, மீதி இருக்கிறத பெருக்குங்க. அப்போது 24ஐயும் 9ஐயும் பெருக்கி 2ஆல் வகுத்துற வந்துதான். ஸோ இதை அடிச்சிங்கன்னா 12ன்னு வரும். 12 கூட 90 பெருக்க போகிறீங்க, சாரி 9 பெருக்க போகிறீங்க. 12 கூட 9 பெருக்க தெரியலன்னா 12 கூட 10 பெருக்கிட்டு ஒரு 12 கழிச்சு விட்டுருங்க, முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். அப்போ 108 ஆன்சர். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. எப்பா ஹோம்ஒர்க் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீயே போட்டால் என்ன அர்த்தம்? கரெக்ட். இதோ இப்போ கொடுக்குற வாங்க, உங்களுக்கு தானே இல்லாத இதுவும் இல்லை. சரிங்க, பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின் எடை 3.5 கிலோ, கரெக்டா? எனில் அதே அளவுள்ள 6 பெட்டிகளின் எடை எவ்வளவு? இப்போ தான் நான் சொன்னேன், கிலோ, இந்த லிட்டர் இதெல்லாம் சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அவங்களெலாம் கீழே வச்சுங்க, அதெல்லாம் வேலையை குறிக்கும். சரிங்களா, ஒரு பொட்டிக்குள்ளே 3.5 கிலோ ஏதோ ஒன்று இருக்குதான், பழங்கள் இருக்குதான், கரெக்ட்? அப்போ 6 பெட்டிக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா புரியுதுங்களா கணக்கு? சரி, முதல்ல இதில் இந்த கணக்கில் நான் ஒரு விஷயம், இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். எந்த ஒரு கணக்குமே இப்போ பாருங்களேன், 3 ரைன்னு சொல்கிறாங்க, 3 1/2ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் இருந்தால் எந்த கணக்கும் போட முடியாது. அப்போ என்ன சார் பண்ணணும்னு கேட்டால், எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, கலப்பு பின்னத்துலேயோ யூனிட் மாறி இருந்தாலோ கணக்கு போட முடியாது, சேமாக தான் இருக்கணும் யூனிட்ஸ். அதே மாதிரி இது கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இங்கே இந்த நம்பரையும் பெருக்குங்க. 1 3 3 2 3 6 அந்த வரக்கூடிய வேல்யூவை இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்டிங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ 1 3 3 2 3 6, 6 கூட 1 கூட்டினா 7 7/2 தான் விடை. அவ்வளோதாங்க, புரியுதுங்களா? ஸோ 3ஐ நம்ம எப்படி எழுதலாம்னா 7/2ன்னு எழுதலாம். கலப்பு பின்னத்தில் எக்காரணத்தை கொண்டு வைக்கக்கூடாது. இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சா? ஒரு பெட்டி எவ்வளோ இருக்குது, 7/2. இப்போ தான் நம்ம போட்டோம் 7/2, ஓகேங்களா? ஈக்குவல் டு 6 பெட்டியோட விலை எடை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இன்னொரு கண்டிஷன் இருக்குது, ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் எக்காரணத்தை கொண்டு இருக்கக்கூடாது. என்னப்பா புது புது சட்டமாக போடுறீங்க, எந்தாச்சும் ஒரு வழிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸி. ஒரு வகுத்தல், ஓகேங்களா, ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வரவே கூடாது. அப்போ அப்படி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், கீழே இதோ காமிக்கிறேன் பாருங்கள், இந்த நம்பர் கீழே அடிமட்டத்தில் ஒரு பயப்புள்ள இருக்கான் பாரு, அவனை தூக்கின்னு வந்து மேலே போட்டுருங்க, முடிஞ்சிடுச்சு. எப்போவுமே ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வரவே கூடாது. அப்படி வந்தால் அடியில் இருக்கிற எல்லாத்த விட கீழே இருக்கிற எண்ணெய் மேலே எடுத்துகிட்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், 2 கீழே இந்த நம்பரை மேலே எடுத்துகிட்டு வந்தேன், 2 / 7, அதாவது 7/2. 1 இருங்களா, இப்போ காமிக்கிறேன், 1 / 7/2 இருந்துச்சா, இதை இங்கே 2 எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இங்கே பெருக்கணும். அப்போ ஆல்ரெடி அங்கே 1 இருக்கிறதால இங்கே 2/7ன்னு எழுதலாம். இப்போ தெளிவாக புரியுதா? அப்போ 2/7 ஈக்குவல் டு, இதில் என்ன சொல்கிறாங்க, 6 பெட்டிகள், 6ன்றது மேலே இருக்குமா, அது எத்தனை கிராம்? அவ்வளோதாங்க, இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. என்ன இந்த 2 புதுசாக வந்திருக்கோம், குழப்பம் இல்லாமல் போருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் டிஎன்பிசியில் கேட்பாங்க. அப்போ இது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எண்ணெய் கீழே வச்சுக்க போகிறீங்க, மீதி இருக்கிற எண்ணெய் பெருக்க போகிறீங்க, முடிஞ்சிச்சுப்பா, அவ்வளோதான்பா. ஸோ 7ஐயும் 6ஐயும் பெருக்கி 2ஆல் வகுத்துக்கணும், கரெக்டா? சரி, இப்போ பாருங்கள், 1 2 3 2 6, சரிங்களா? அப்போது 7ஐயும் 3ஐயும் பெருக்க போகிறீங்க, 7 3 21 ஆன்சர். பர்ஃபெக்டாக வருது பாருங்கள், மின்னல் வேகத்தில் போட்டுடலாம். ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் இதான் முதல்ல நடத்துனீங்களே அப்படின்றீங்களா? ஸோ புரியும் கண்டிப்பாக. ஒரு மகிழ் வந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. அதே மகிழ்ந்து 200 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைய தேவைப்படும் பெட்ரோலின் அளவு என்ன? நான் இதிலே குறிப்பு ஒன்று சொன்னேன். கிலோவில் வந்தாலோ லிட்டரில் வந்தாலோ நீங்கள் என்ன பண்ணிங்க, அதெல்லாம் வேலையாக வச்சுங்க, அதெல்லாம் ஆட்களாக மாற்ற முடியாது. இப்போ இது ஒன்றா பாருங்களேன், 60 பேர் ஒரு வேலையை முடிக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. அதே மாதிரி 200 பேர் அந்த வேலையை முடிக்க எத்தனை லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது? இப்போ சக்கரை சொன்னாங்க, அதே மாதிரி தான் இந்த வாழ்வியலோடு சேர்த்தினா உங்களுக்கு தெரியும். அப்போது 60 200ன்றது ஆட்களை குறிக்குது, லிட்டரில் இருக்கிற 3ன்றது வேலையை குறிக்குது. அப்போ இதில் என்ன பண்ணிடலாம், 60 டிவைட் பை 3 ஈக்குவல் டு 200 டிவைட் பை எக்ஸு, அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன மெத்தடில் போடுங்க, ஆன்சர் 8 லிட்டரா 9 லிட்டரா 10 லிட்டரான்னு பாருங்கள். இன்ட்ரோவில் தான் இதை சொல்லிட்டேனே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். கொஞ்சம் மொக்க போட்டிருந்தாலும் உங்கள் வாழ்விலாக கூட சொல்லணும் அப்படின்றதுக்காக எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் இதாங்க வழின்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட் சொல்லுங்கள், இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ரீப்ளே பண்ணுவேன். ஸோ நம்ம டெய்லியுமே 6th to 12th வரைக்கும் சோசியல் சயின்ஸில் 10,000க்கு மேற்பட்ட கொஸ்டின் டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 8th புக்கு மேக்ஸ் புக்கோட புக் பேக் கொடுத்துட்ருக்கோம் மேக்ஸில். அதே மாதிரி தமிழ் 6th புக்கோட புக் பேக் கொஸ்டின் டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம். எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அட்டன் பண்ணி பாருங்கள். எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.